கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும் முடியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீ பயப்படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சகோ சகோ, இந்த உலகத்தில் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கக்கூடிய நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். அந்த பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு சொன்னார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது பல விதத்திலும் பலராலும் நாம் பகைக்கப்படுவோம். இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் என்ன கூறுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாது, எவ்வளவும் பயப்படாதே, கொஞ்சம் கூட நீ பயப்படாத. உனக்கு எனக்கு கஷ்டம் வருமே, எனக்கு நஷ்டம் வருமே, எனக்கு பிரச்சனை வருமே, அதெல்லாம் ஒன்றும் நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நாம் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றும் போது இந்த உலகத்தில் நமக்கு அநேக விதமான பாடுகள் வரும், அநேகமான கஷ்டங்கள் வரும், அநேகமான பிரச்சனைகள் வரும், அநேக விதமான சோதனைகள் வரும். ஆனால் எதை குறித்தும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு துன்பம் வரும். நாம் உண்மையாக இருக்கும்போது, நம்முடைய உண்மையினாலே நாம் உண்மையாக ஜீவிக்கிறபடினாலே நமக்கு அநேக விதமான வேதனைகள், துன்பங்கள், தொக்கங்கள், தொல்லைகள் வந்து சேரும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய ஒரு ஆறுதலான காரியம் என்ன, நீ ஆண்டவரை பின்பற்றுகிறபடினாலே நீ பொய் சொல்லுவது இல்லை, நீ பிறரை ஏமாற்றுவது இல்லை, நீ திருடுவது இல்லை, நீ வேறு எந்த விதமான பாபமான காரியங்களை செய்வது இல்லை. இவ்விதமான நிலைமையிலே நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறபடினாலே உனக்கு எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ நஷ்டம். உன்னுடைய வியாபாரத்தில் நீ பொய் சொல்லாததுனாலே உனக்கு எத்தனையோ நஷ்டம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், நீ எல்லளவும் நீ பயப்படாது, உனக்கு உபத்திரவம் வரும், ஆனாலும் நான் வந்து உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக வேதனையான நாட்களிலே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பறவைகளை பார்க்கும்போது அந்த சின்ன பறவைக்கு பறக்கும்படியாக சொல்லிக் கொடுக்கும், அது மேலிருந்து பறக்கும்படியாக சொல்லிக் கொடுக்கும். தாய்ப்பறவை அது பறக்க தெரியாமலேயே கீழே குதித்து பறக்கும். அப்போது அது கீழே நோக்கி போகும்போது அந்த பறவை கீழே போய் அதை மறுபடியும் கூடியிருந்து மேலே கொண்டு வரும். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஆண்டவருடைய கிருபையும் துணையும் இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவரை பின்பற்றுகிறதான நமக்கு எத்தனையோ கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாம் வரும். சாத்தானின் சோதனைகள் வரும், பட்டகாலிலே படும் என்பதாக. நாம் படுகிற கஷ்டத்தின் மேலே கஷ்டம் வரும், கடன் மேலே கடன் வரும், பிரச்சனைகள் எல்லாம் ஏராளமாக வரும். ஆனாலும் ஆண்டவர் கூறுகிறார், மரண பரியந்தம் நீ உண்மையாய் இரு. கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் இல்லை பிரியமான சகோதரனே, சகோதரியே, கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் அல்ல, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. சாகும் வரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்பொழுதுதான் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இந்த உலகத்தில் நாம் நமக்கு கிரீடம் இருந்தால் அது மறைந்து போகும். ஆனால் ஜீவ கிரீடம், ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய ஜீவ கிரீடம், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ கிரீடம், அது என்றென்றைக்கும் இருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே நாம் இந்த நாளிலே ஜீவ கிரீடத்தை அடையும்படியாக, மரணப்பரியந்தம் உண்மையாயிருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அங்கே அந்த காலத்திலே அப்போஸ்தலர்கள் எத்தனை கஷ்டப்பட்டார். அவர்களுக்கு சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, அந்த காலத்தில் விளக்கு இல்லை, கரண்ட் லைட் இல்லை, ஃபோன் இல்லை, கார் இல்லை, பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, ஏரோப்ளேன் இல்லை, நடந்தே தான் ஊழியர் செய்தார்கள். சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, இதற்கிடையில் எத்தனை இடத்துல அடி, உதை, சவுக்கடி, சிறை தண்டனை, எத்தனை கஷ்டம், வியாதிகள், மருந்து இல்லை. இந்த காலத்தில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. இந்த காலத்தில் உனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நீ ஊழியந்தான் செய்யறதில்லை. பிரியமான சகோதரி, சகோதரி, ஆண்டவனுக்கு எல்லாம் கொடுக்கும்போது நீ பின்வாங்க, கஷ்டம் இதுக்குள்ளே இருக்கும்போது நீ ஆண்டவரை தேடுகிறாய். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத, தைரியமாக முன்னேறிச்சு. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ தைரியமாக முன்னேறிச்சல். எது வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும், ஆண்டவருடைய பாதையிலே ஆண்டவர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு நீ முன்னேறிச்சல். உன்னுடைய கிறிஸ்தவ பாதையிலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நீ திரும்பப்பட நீ ஆயத்தமா, என் மீட்பர் சென்ற பாதையிலே நீ செல்ல ஆயத்தமா என்று ஒரு பக்தன் பாடுகிறேன். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, 16 வயதிலே நான் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் வந்தேன். என்னுடைய தகப்பனார் சொன்னார், ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டமான காரியம், நன்றாக யோசித்துக்கொள் என்பதாக சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன ஆப்பிரிக்கா காட்டுக்கு அனுப்பினா நான் போய் ஊழியம் செய்ய தயார், எனக்கு உன்ன உணவு உடுக்கு உடை படுக்க இருந்தால் போதும் என்று சொல்லி வந்தேன். ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. நல்ல சுகம், பலன் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எண்ணுவதற்கும் நினைவிற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது, ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது, நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் அவர். அதே போல் எனக்கு கூட நான் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எனக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே பிரியமான சகோதரன், இந்த நாளில் நீ ஆயத்தமா, ஆண்டவருக்காக நீ பாடுகள் அனுபவிக்க ஆயத்தமா. இந்த நாளிலே நீ யோசித்துக்கொள், ஆண்டவருக்காக நான் பாடுகள் பட ஆயத்தம்னு நீ போகும்போது அங்கே பாடே வராது. ஐயோ, ஆண்டவருடைய இதுக்கு போனால் கஷ்டம் வரும், துன்பம் வரும்னா அப்போ தான் வரும். நீ தைரியமாக இருந்தால் உனக்கு ஒன்றுமே வராது. அப்படியே வந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்.
நம்முடைய நடை உடை பாவநிலை ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கிறோம். ஆகவே நமக்கு கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள். ஆண்டவர் கூறுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் நீ பயப்படாதே. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவாள். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். பிரியமான சகோதரர் சகோதரி, இந்த நாளிலே உன்னுடைய முடிவு என்ன? இந்த உலகத்திலே நமக்கு உனக்கு உபத்திரம் உண்டு, நமக்கு உபத்திரம் உண்டு. நம் சந்திக்க ஆயத்தமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் நமக்கு வலதுபுறத்திலே பக்கபலமாக இருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனை சகோதரியே, நீ இந்த நாளிலே தைரியமாக ஆண்டவருடைய பின்சல்ல முன் வருவாயா? இந்த நாளில் தானே நீ முடிவு செய். ஆண்டவருக்காக நீ இந்த உலகத்திலே ஜீவிக்க முடிவு செய். ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்தினாலே உனக்கு வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை நீ சந்திக்க ஆயத்தப்படு. அந்த அவைகள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவர் உனக்கு ஜெயித்து கட்டளையிடுவார். நீ வெற்றி வீரனாய் நீ வருவாய். ஆகவே பிரியமான என் சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலே தானே உன்னுடைய முழு விசுவாசத்தோடும் முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் முழு நம்பிக்கையோடும் ஆண்டவரை நீ விசுவாசித்து ஆண்டவருக்கு அங்கே வரக்கூடிய எல்லா உபத்திரங்களையும் சந்திக்க நீ பலப்பட கர்த்தர் தாமே உனக்கு கிருபை செய்வாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். கிருபியில் தாப்பனை அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உங்களுக்கு உபத்திரம் உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் நீ பயப்படாதே என்று சொன்னீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ மரண பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சார். பரமத்தகப்பனே, இப்போது கூட நாங்கள் படப்போகிற இந்த உலகத்திலே நாங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து நாங்கள் எல்லளவும் எவ்வளவும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் தைரியத்துடன் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்ல உண்மை பின்பற்றி வர இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், ஆசீர்வித்து நடத்த வேண்டும் என்றும் சோதனையை தாங்க பலனை கட்டளையிட வேண்டும் என்றும் எங்கள் கர்த்தரும் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com. revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.